So good morning. Good morning, sir. Right, காலையில் சொன்னாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? You all happy? Yes, sir. சரி, இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுல எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? Very nice, very nice, super. See, hands down. Now, this is the spirit we want to do this. Okay, இது நீங்கள் செய்கிறது, இது சும்மா நம்ம ஒரு பர்பஸ்க்காகலாம் செய்யலை, கிரேட்டர் பர்பஸோடு செய்கிறோம். ரொம்ப முக்கியமான ரீசன் இருக்குது இது பண்ணுறதுக்கு. இதுதான் மற்ற எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் நீங்கள் ரோல் மாடலாக செஞ்சு காமிக்க போகிறது. இதை நம்ம ப்ரொட்ரே பண்ணி எந்த ஒரு ஒரு ஸ்கூல்ஸ்லையுமே இந்த சேஞ்சை நம்ம கொண்டு வரலான்றதை வந்து நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ இதை பற்றி நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌடாக இருக்கணும். ஓகே, நம்ம ஏரியாவிலே இதை ஒரு சேஞ்சாக கொண்டு வரதுக்கு இதுதான் முதல் படி, முதல் ஸ்டெப், சின்ன ஸ்டெப். ஒரு செவரில் ஆரம்பிக்கிறோம். இது எவ்வளோ பெருசாக ஆக போகுதுன்னு நம்ம கொஞ்ச நாளில் வெயிட் பண்ணி வில் வாட்ச் அண்ட் சீ. ரைட், ஸோ இப்போது இதில் உங்களுக்கு தெரியும் ஏன் இதை ஆரம்பிக்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் இதை பண்ணும்? பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். ஓகே, வேஸ்ட்டான பிளாஸ்டிக்கு வேஸ்ட்டாக போகாமல் அதை ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ண போகிறோம். அதோட கான்செப்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம பாட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோன்னா அதை வச்சே நம்ம பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக, காசே செலவு பண்ணாமல் ஈஸியாக செய்யலான்றது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ரைட், வேறு என்ன விஷயம்? பிளாஸ்டிக் எரிக்கக்கூடாது, அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அது ஏர் பொல்யூஷனும் கூட, அன்னெசரி பொல்யூஷன். அது வேறு பசுமையாக இருக்கிறது, சூப்பர். எப்படி இந்த இடம் பசுமை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லைஃப்பும் பசுமையாக இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அந்த பசுமையை நம்ம லைஃப்பில் கொண்டு வரதுக்காக தான் இதை நம்ம மெயினாக செய்கிறோம். சூப்பர், வேறு என்ன விஷயங்கள்? ஆக்சிஜன் கண்டிப்பாக, நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நல்ல ஒரு என்விரான்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கலான்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ரைட், வேறு என்ன விஷயங்கள்? ஷேடோ, நிழல், நிழல் தரும் நிறையா. இதனால் நம்ம சாப்பாடு உணவு வகைகள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோமோ அந்த விதையை தான் இதில் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளே ஆர்கானிக்காக ஃபுட்டை வந்து இந்த இடத்துல நம்ம போட்டு எடுக்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற சீட்ஸ் எல்லாமே கூட நல்ல நாட்டு வகையான சீட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், ஹைப்ரிட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணல. ஸோ நம்மளுக்கு கிடைக்க போகிற உணவுலாம் வந்து 100% நம்ம கண்ட்ரியோட ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் இதில். ஸோ இங்கே கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பும் நல்லா க்ளீனாக வாட்ச் பண்ணிக்கோங்க, கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, பண்ணுங்க. இதை உங்களோட ஓன் விஷயமாக இதை பார்த்து பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம முன்னாடி பேசின போல தான் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்வு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் நம்ம இந்த டப்பா பாட்டிலில் வந்து இது வீணாக வந்து குப்பைகளுக்கு போடாமல் நம்ம வந்து எப்படி மறு சுழற்சி பண்ணலாம், மறுபடியும் எப்படி பயன்படுத்தலான்ற ஒரு முறையில் இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம். வணக்கம், என் பெயர் எம் விஷாகா பாரிக், ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் லீ நான்சி, நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நீர் குடவை வைத்து தான் நாங்கள் இந்த தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் பயன்படாத இந்த நீர் குடவை மாதிரி இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு தொட்டியை நீங்களும் செய்யலாம். வணக்கம், என் பெயர் ஆ ஜாய்ஸ் பியூலா, நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஜே ஜோ சகாயராஜா, நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நீர் குடவையை முதல் மண்ணையும் உரமையும் சேர்த்து நிரப்பி வைக்கிறோம். அடுத்தது செடியை வளர்க்கிறோம். எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கோம்னா, அரைக்கீரை, சிறுக்கீரை, தண்டுக்கீரை, துளசி, கற்பூரவள்ளி, கத்தாழை.
பாட்டிலும் உங்களோட பேர் இருக்கிறதுல, அந்தந்த பாட்டிலில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா? இப்போது பாட்டிலில் வந்து நம்ம இன்றைக்கி விதைக்க போகிறோம். யாரோட பாட்டில் பேர் இருக்கோ அந்த பாட்டிலில் அவங்கவுங்களே தான் போய் விதைக்க போகிறீங்க. சரிங்களா? விதைச்சிட்டு தண்ணி தெளித்ததுக்கப்புறம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். இதை பண்ணலாம் எல்லாரும். சரியா? வணக்கம். என் பெயர் தாக்கீர்த்தனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த செடிகளை வளர்க்கறதுக்காக நானும் என் நண்பர்களும் தினமும் ஒரே நிமிடம் அதுக்கு தண்ணி ஊற்றி செலவழிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் ஒரே நிமிடம் அதை தண்ணி ஊற்றி செலவழிச்சிங்கன்னா இதே மாதிரி நிறைய செடிகளை வளர்த்து பெரிய தோட்டமாக ஆக்க முடியும். நன்றி. நிறைய செடிக்கு தண்ணி ஊற்றலை. சரிங்களா? இப்போ நம்ம தான் அதை பொறுப்பாக எடுத்து ஒன்ஸ் இந்த வயசு நம்ம இதே மாதிரி போய் எல்லா மரத்துக்கும் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்ற போகிறோம். அதோட முதல் படியாக இன்றைக்கி பண்ணுறோம். ரெடி?